ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சக்தி உலகம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம சேனலில் வர எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நான் ஆட் போட போகிறேன் ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்ன பொருள் தேவைன்னு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் ரவையை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு பத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு எண்ணெய் மூணு ஸ்பூன் நெய் கடுகு ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு பீன்ச் பெருங்காயத்தூள் இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம் பத்து பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் ரெண்டு பச்சை மிளகா மூணு ஒரு வெங்காயம் தக்காளி பாதி கொஞ்சம் கருவேப்பில் வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாயை நல்லா சூடு பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எண்ணெயை சேர்த்துக்கணும் இந்த டிஷ்க்கு எண்ணெய் கொஞ்சமாக தான் தேவைப்படும் அதனால் எண்ணெயை சேர்த்துக்கச்சு இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு லைட்டாக பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ஸாக ஆட் பண்ண போகிறோம் அது வந்து கடலைப்பருப்பு பருப்பையும் அது கூடவே உடனே முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் தான் நம்ம ஆட் பண்ணி வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரெண்டுமே ஈவனாக வறுப்பிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வ வறுத்துட்டு அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணால் கடலைப்பருப்பு கருகி போயிடும் அதனால் ரெண்டுமே ஒன்றா ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாயை நம்ம சேர்க்க போகிறோம் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இல்லைனா எண்ணெய் மேலே பட்டுரும் அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் ஆட் பண்ணி சும்மா ரெண்டு கலரு கழுறிட்டு நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணுவோம் கருவேப்பிள்ளையே நம்ம ரெண்டு கலர் கழுவிட்டு ஆட் பண்ணுறோம் ஏன்னா கருவேப்பிலையில் தண்ணி இருக்கும் இல்லையா மேலே தெரிச்சிடும் அதனால் ரெண்டு கலர் கழுவிட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு மேலே தெரிக்காது இந்த அளவுக்கு வெங்காயம் கட் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி வந்து நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ ஆட் பண்ணால் தான் காயிலையுமே உப்பு இருக்கும் அதனால் இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணும் போது தக்காளியுமே சீக்கிரமாக வதங்கிடும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் போட்டுட்டு இது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்க போகிறேன் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா போனதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணுறேன் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் பீன்ஸு நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் ஆட் பண்ணல ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மஞ்சள் தூள் வேணுனாலும் கலந்துக்கலாம் எனக்கு தூள் பிடிக்காதுன்றதுனால அந்த கலரு அதனால நாங்கள் ஆட் பண்ணல இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு அதாவது பாதி வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி நான் இந்த கிளாஸில் ரெண்டு கப் ரவை எடுத்திருக்கேன் அதனால் நான் நாலு கப் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி நல்லா கலறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே உப்பு வந்து இந்த மாதிரி இந்த டைமில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம அரிசி போட்டு செய்யும் போது ரவை போட்டு ஒரு பிஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ தான் வந்து ரவை போடும்போது கரெக்டாக இருக்கும் நான் வந்து எண்ணெயிலே பெருங்காயத்தூள் போடணும் நான் நான் மறந்துட்டேன் அதனால் தண்ணியில் போடுறேன் நீங்கள் எண்ணெயில் போட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா தலை தளன்னு கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் ரவையை போட போகிறோம் ரவை வந்து போட்டுகிட்டே நம்ம கலரணும் இடையெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டோன்னா இல்லை மொத்தமாக போட்டுட்டு அப்புறம் கலரலான்னு சொல்லி பார்த்தோன்னா ரவை கட்டி தட்டிவிடும் அங்கே அங்கே கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை பாருங்கள் இந்த அளவுக்கு கலரிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு எடுத்து வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம மேலே நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆக போகுது பாருங்கள் ஆவி பறக்க ரவா கிச்சடி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் நம்ம பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்